ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கேம் லைவ் எப்படி பண்ணுறதுன்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் யூஸிங் ஒயர்ட் கனெக்ஷன். அது கம்பல்சரி என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படி இல்லாட்டி பிசி டெஃபினட்டாக இருக்கணும். நம்ம அதில் தான் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒயர்டு கனெக்ஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-in-1 ஹப், அப்புறம் HDMI டு HDMI கேபிள், அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் கார்டு வந்து வேணும். ஸோ இந்த 7-in-1 ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 சி டைப் போர்ட் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும், அண்டு யூஎஸ்பி போர்ட் அவைலபிளாக இருக்கும் 2, அண்டு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்ரு 1, அப்புறமா எஸ்டி ஸ்லாட் நார்மலாக 1. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா HDMI போர்ட் ஸ்லாட் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து HDMI வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு HDMI வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேப்சர் கார்டில் வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த வீடியோ கேப்சர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அல்லது பிசியில் கனெக்ட் பண்ணுறங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 7-in-1 ஹப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு பர்மிஷன் கேட்கும், ஓகேன்னு கொடுங்க. ஸோ iOS வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து லைக் இந்த ப்ளூ கலராக சிக்னல் வந்து காமிக்கும், செக்ஷனல் டிவைஸஸ் பின் கனெக்டுன்ற மாதிரி ப்ளூ கலர் சிம்பிள் காமிக்கும். அதனால் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-in-1 ஹப்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைக் லைட் வந்து எரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வந்து லேப்டாப்பில் தான் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த கனெக்ஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு உங்கள் லேப்டாப் இல்லாட்டியும் பிசி வந்து ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் லேப்ஸ் டெஸ்க்டாப் அப்படி இல்லாட்டி OBS ஸ்டுடியோ. ஒரு வேளை தேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இதில் தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OBS ஸ்டுடியோ தான். அதுக்குன்னு ஸ்டீம் லேப்ஸ் கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அதுவும் ஈஸி தான். ரெண்டு ஸ்க்ரீனும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும் இது வந்து சீன்ஸ் அண்டு சோர்ஸஸ், அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் சீன் அண்ட் சோர்ஸஸ். ஸோ இப்போ அந்த கனெக்ஷன்லாம் கரெக்ட் பண்ணுற கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இந்த சோர்ஸில் வந்து இந்த சோர்ஸில் வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ் போயிட்டு இந்த நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுதான் ஜஸ்ட் ரிமைண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ட் பண்ணி இங்கே டிவைஸில் வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டிவைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஃபால்ட்டாக உங்களுக்கு விர்ச்சுவல் கேமரா இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ்பி வந்து உங்களுக்கு டிவைஸ் நேம் வந்து எக்ஸ்டர்னலாக என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வீடியோன்ற மாதிரி டிவைஸ் நேம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வரதான் வரலாம். ஒருவேளை வரல ப்ரோ கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்ன ப்ரோ சவுண்டு கேட்கல அப்படின்னாக்கா இருங்க ஒரே நிமிஷம். உங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நீங்கள் லேப்டாப் அப்படி இல்லாட்டி பிசிலேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அட்வான்ஸ்ட் ஆடியோ போயிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் போயிட்டு மானிட்டர் ஆஃபில் இருக்கும். ஸோ மானிட்டர் அண்ட் அவுட் புட்டுன்ற மாதிரி கொடுத்துருங்க, உங்களுக்கும் கேட்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ராப் பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் யூஸ் பண்ணி இது கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ட் யூஸ் பண்ணி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி தான் பண்ணோம் ஆக்சுவலி. இதை வந்து அவ்வளோதாங்க கரெக்டாக இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் ஏடா இருக்கே ப்ரோ, ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிற மாதிரி பண்ணோன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரும். இல்லை அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வேணா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதோட அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இப்படி தான் வந்து ஸ்க்ரீன் மிரர் செட்டப் வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்ட்ரீம் போங்க. ஸ்ட்ரீம் போயிட்டு உங்களுடைய யூடியூப் ஸ்ட்ரீம் கீயை வந்து நீங்கள் கோ லைவ் கொடுத்து அதெல்லாம் வந்து காப்பி பண்ணி எடுத்து பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே கெட் ஸ்ட்ரீம் கீன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட
யூடியூப் போய் யூடியூப் போகும். ஸோ இப்போ வேணா நான் வந்து எந்த போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து கிரியேட்ன்ற மாதிரி இருக்கும், கோலை கொடுத்துருந்தேன். இப்போ கோலை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீம் கீ வந்து இருக்கும் பாட்டம் லெஃப்ட். என்ன கைஸ், என்னோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீம் கீ வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டீம் கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதை வந்து யாருக்கும் காட்டக்கூடாது. அண்டு ஸ்டீம் யூஆர்எல் கூட, ஸோ இதையும் வந்து காட்டாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கீ கொடுத்த பிறகு உங்களோட மெயின் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுங்க, ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா. ஸோ ஆல் தான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுறங்க. ஸோ ஆல் தான் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, பை பை.